ഉദാഹരണം ടുവാലിൻ്റെ ഗുണം വ്യക്തമാക്കപ്പെടുന്ന ഫിനാൻഷ്യൽ പ്ലാനിങ് പറ്റി പറയുന്നത്. ഫസ്റ്റ് വൺ ഉണ്ട് സേവിങ് അക്കൗണ്ട്. സേവിങ് അക്കൗണ്ട് അപ്പോഴാണ് ഒരു തനി നമ്പർ വന്ന് ഒരു അക്കൗണ്ട് വന്ന് ഓപ്പൺ പണിവാണ്. അവർക്ക് വന്ന് എന്ത് ഒരു ഏജ് ലിമിറ്റൊന്നും കിടയാതെ അവർക്ക് വന്ന് എവ്വളോ ഏജ് ആണെന്ന കുറവാണ് അവർക്ക് വന്ന് എന്ത് അക്കൗണ്ട് വന്ന് ഓപ്പൺ പണിവാണ്. അവർക്ക് വന്ന് അപ്പോൾ വന്ന് അവൻ വന്ന് എന്നാൽ ഇൻട്രസ്റ്റ് വന്ന് ഇരിക്കും. നെക്സ്റ്റ് വൺ വന്ന് കഴിഞ്ഞാൽ കറണ്ട് അക്കൗണ്ട്. കറണ്ട് അക്കൗണ്ട് അപ്പോഴാണ് ഒരു ബിസിനസ് മാൻ വന്ന് ഒരു അക്കൗണ്ട് വന്ന് ഓപ്പൺ പണിവാങ്ങ. ആണാ അവർക്ക് വന്ന് എന്നാൽ ഇൻട്രസ്റ്റ് വന്ന് എടുക്കാറ്. നെക്സ്റ്റ് വൺ വന്ന് കഴിഞ്ഞാൽ ഫിക്സ്ഡ് ഡെപ്പോസിറ്റ്. ഫിക്സ്ഡ് ഡെപ്പോസിറ്റ് അപ്പോഴാണ് ഇപ്പോൾ വൺ മന്ത്ക്ക് 60,000 സാലറി അപ്പോഴാണ് അതിൽ 30,000 അവൻ എടുത്തിട്ടാണ്. ആണാ അവർക്ക് വന്ന് 30,000 ഇപ്പോൾ വന്ന് ബാലൻസ് 30,000 அவங்களுக்கு தேவையில்லை. அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து என்ன ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போட்டுருவாங்க. ஆனால் அவங்க வந்து போகிறது சொல்லிடுவாங்க, இதை வந்து நான் வந்து 1 மந்த் கழிச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு டேட் சொல்லிடுவாங்க. அந்த டேட்டில் தான் வந்து அவங்க திரும்பி எடுத்துக்கணும். அப்படி இல்லாமல் அவங்க இடையில வந்து எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது. அதே வந்து அவங்க அந்த டேட்டில் வந்து எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உண்டு. அடுத்தது வந்து டெய்லி டெபாசிட். டெய்லி டெபாசிட் அப்படின்னா அவங்க வந்து அன்னன்னைக்கு கொண்டு போகிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 600 சேலரி அப்படின்னா அது 300 அவங்க எடுத்துக்காங்க. பேலன்ஸ் 300 இருக்குன்னா அதை வந்து அந்த டெய்லி டெபாசிட்டில் வந்து போட்டுருவாங்க. இப்போ டெய்லி டெபாசிட்டில் போட்டு அதை வந்து ஒரு நாள் எடுப்பாங்க. அது அப்பையில் வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் உண்டு. நெக்ஸ்ட்டு ரெக்வயரிங் டெபாசிட். ரெக்வயரிங் டெபாசிட்டில் வந்து அவங்க வந்து மந்த்லி போடுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து 1 மந்த்தில் வந்து 50,000 சேலரி அப்படின்னா அதில் வந்து 25,000 சேலரி வந்து அவங்க எடுத்துட்டாங்க. பேலன்ஸ் 25,000 சேலரியை இந்த ரெக்வயரிங் டெபாசிட்டில் வந்து அவங்க போட்டுருவாங்க. ஆனால் அவங்க வந்து என்னென்னா ஒரு தடவை தான் அவங்க வந்து எடுக்க முடியும். அதை அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உண்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பட்ஜெட். பட்ஜெட்னால் இப்போ ஒன் இயர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வந்து வரவு செலவு கணக்கில் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணிடுவாங்க. இது இதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அதான் வந்து என்னென்னா பட்ஜெட். நெக்ஸ்ட்டு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃப்ரிட்ஜோட காஸ்ட் வந்து 1 லேக்னா அதோட அந்த ஃப்ரிட்ஜோட காஸ்ட் வந்து என்ன 1 லேக் தான், அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதான் வந்து என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இப்போ அதை வந்து ஒரு 3 வருஷம் கழித்து கொடுக்கும்போது அவங்கள்ட்ட அந்த பணத்தையும் வட்டியையும் சேர்த்து கொடுக்குறது தான் என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து மணி இல்லை. நம்ம வந்து அதை வந்து என்னென்னா பேங்க்கில் போய் எஜுகேஷன் லோன் அப்படின்னு நம்ம வாங்கிக்கலாம். நம்ம வாங்கினதை வந்து காலேஜ் வந்து முடிஞ்சு நம்ம வேலைக்கு போய் 1 இயர்லேயே வந்து நம்ம அதை வந்து திரும்பி கொடுத்துடணும். அதான் வந்து என்னென்னா சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஐஎஃப்எஸ்சி. ஐஎஃப்எஸ்சி அப்படிங்கிற கோட் இருந்தால் தான் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து என்னென்னா பணம் அனுப்ப முடியும். நெக்ஸ்ட்